அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் 2024 தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகள் முன்னிலையில் உள்ளது என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதே போல் பல வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பாக திமுக கட்சி 21 தொகுதியை பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். ஐஎன்சி காங்கிரஸ் 8 தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது. முஸ்லீம் லீக் கட்சியினர் 2 தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி 2 தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் அதிமுக கட்சியினர் 1 தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது வரை அறிவிக்கப்பட்டனர். தற்போது வரை தமிழகத்தில் காலை 11 மணி நிலவரப்படி திமுக கட்சியினர் மட்டுமே முன்னிலையில் வைத்துள்ளதாக தற்போது மிகப்பெரிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஆனால் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் 2019 24 தொகுதிகள் பெற்று திமுக கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் இந்திய முழுவதும் பார்க்கும்போது, குறிப்பாக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பார்க்கும்போது, பிஜேபி கட்சியினர் 247 தொகுதி பெற்று முன்னிலையில் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதே போன்று தற்போது நிலவரப்படி குறிப்பாக 1 தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். நன்றி.